ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 1 மகாராஜா பிரியவிரதனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் 4. சம்சயோயம் மகான் பிரம்மன் தாராகார சுதாதிஷு சக்தஷ்ய யத் சித்திர் அபூத் கிருஹ் கிருஷ்ணே ச மதிர் அச்சுதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சம்சய ஐயம் அயம் இந்த மகான் சிறந்த பிரம்மன் ஓ அந்தனரே தார மனைவி அகார இல்லம் சத் சுத் குழந்தைகள் அதிஷு போன்றவற்றில் சக்தஷ்ய பற்றுடைய ஒருவன் யத் ஏனென்றால் சித்தி நிறைவு அபூத் ஆதல் கிருஷ்ணருக்கு ச மேலும் மதி பற்று அச்சுதா குற்றமற்ற. டிரான்ஸ்லேஷன். மன்னர் தொடர்ந்து கூறினார், ஓ சிறந்த அந்தனரே, என் ஆழ்ந்த ஐயம் இதுதான். மனைவி மக்கள் இல்லம் என்று பற்று வைத்திருந்த மன்னர் பிரியவிரதன் கிருஷ்ண உணர்வில் குற்றமற்ற நிறைவை அடைந்தது எவ்வாறு சாத்தியமானது? பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. எவ்வாறு ஒருவன் மனைவி மக்கள் இல்லம் போன்றவற்றில் பற்று வைத்து கிருஷ்ண உணர்வும் பெற முடிகிறது என்று பரீட்சித் மகாராஜா வியப்பை அடைந்தார். பிரகலாத மகாராஜா இவ்வாறு கூறுகிறார், மதிர்ன கிருஷ்ணே பரத ஸ்வதோவா மிதோ அபிபத் ஏத கிரகவிரதானாம். இல்லற கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விரதம் மேற்கொண்டுள்ள கிரகவிரத கிருஷ்ண உணர்வு பெறுவதற்கான வாய்ப்பில்லாதவன். கிரகவிரதன் என்பவன் கிருஷ்ண உணர்வு பெறுவதற்கான வாய்ப்பில்லாதவன் ஆவான். இதன் காரணம் என்னவென்றால், கிரகவிரதர்கள் புலன் இன்பத்திற்கு அடிமையானவர்கள். ஆதலினால் அவர்கள் உலக வாழ்வின் இருண்ட பகுதிகளுக்கு படிப்படியாக இறங்கி செல்கின்றனர். கிருஷ்ண உணர்வில் நிறைவை அடைவது அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். அதனால் இந்த பெரிய சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் வேண்டுகிறார். பதம் 5. பாடம் உக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரச ஆவேஷித்த சேதசோ பகவத பரமஹம்ச தயித்த கதாம் கிஞ்சித் அந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந பிராயேன ஹின்வந்தி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பாடம் சரியானது, உக்தம் நீ கூறியது, பகவத் முழுமுதற் கடவுளின் உத்தம ஸ்லோகஸ்ய தெய்வீக பண்களினால் துதிக்கப்படுபவர் ஹமத் சரணார்விந்த நறுமணமிக்க அழகிய தாமரை மலர்களைப் போன்ற திருவடிகளின் மகரந்த தேன் ரசே ரசத்தில் ஆவேஷித தோய்ந்து சேத்தச அவர்களது இதயங்கள் பாகவத பக்தர்களுக்கு பரமஹம்ச விடுதலை பெற்றவர்கள் தயித்த இனிமையளிக்கும் கதாம் புகழ் கிஞ்சித் சில நேரங்களில் அந்தராய தடைகளினால் விகதாம் நிறுத்தப்படலாம் ஸ்வாம் சொந்த சிவதமாம் மிகவும் மேன்மையான
பதவீம் நிலை ந இல்லை பிராயேன பெரும்பாலும் எப்போதும் ஹின்வந்தி துரத்தல். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், நீ கூறியது உண்மைதான். பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்களினால் இயற்றப்பட்ட தெய்வீக பண்களினால் போற்றப்படும் பகவான் கிருஷ்ணரின் பெருமைகள் சிறந்த பக்தர்களுக்கும் விடுதலை பெற்றவர்களுக்கும் மிகுந்த இனிமையை அளிக்கிறது. பகவானின் தாமரை திருவடிகளின் தேன் போன்ற அமிர்தத்தில் பற்றும் அவரது பெருமைகளில் எப்போதும் தோய்ந்திருக்கும் மனமுடைய ஒருவன் சில தடைகளினால் தடுக்கப்படலாம். ஆனாலும் அவர் தான் அடைந்திருக்கும் உயர்ந்த நிலையை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டான். பர்பட் பைஷில பிரபா ஜெய்ஷில பிரபாத். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி மன்னரின் இரண்டு கூற்றுகளையும் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ண உணர்வில் முன்னேறிய ஒருவன் உலக வாழ்வை மீண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக வாழ்வில் இருப்பவன் தன் வாழ்வின் எந்த நிலையிலும் கிருஷ்ண உணர்வை பெற முடியாது என்பதே இரண்டு கூற்றுக்கள். இந்த இரண்டு கூற்றுகளையும் ஏற்றுக்கொண்ட போதிலும் சுகதேவ கோஸ்வாமி முழுமுதற் கடவுளின் பெருமைகளில் தனது மனதை ஒருமுறை ஈடுபடுத்தியவன் சில நேரங்களில் சில தடைகளுக்கு ஆளாகலாம். ஆனாலும் அவன் தன் மேன்மையான பக்தி தொண்டு நிலையை ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டான் என்று கூறியதன் மூலம் அந்த கூற்றுக்களை சிறப்புடையதாக்கினார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூராவின் கருத்தின்படி பக்தி தொண்டிற்கு இரண்டு வகையான தடைகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு வைஷ்ணவரின் திருவடி தாமரைகளுக்கு தவறிழைப்பது. இது வைஷ்ணவ அபராதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒருவன் வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது என்று தன் பக்தர்களை எச்சரிக்கிறார். இந்த தவறை அவர் மத யானை குற்றம் என்று கூறுவார். அதாவது, ஒரு மதம் பிடித்த யானை நந்தவனத்திற்குள் நுழைந்தால் மரம் செடி கொடிகளை அழித்து தரைமட்டமாக்கிவிடும். அதுபோல வைஷ்ணவ அபராதத்தின் சக்தியானது மிகவும் வலிமை மிக்கதாகும். ஒரு வளர்ச்சியடைந்த பக்தன் கூட இதை செய்தால் அவன் தன்னிடமுள்ள ஆன்மீக சொத்துக்களை பெரும்பாலும் இழந்துவிட நேரிடும். கிருஷ்ண உணர்வு என்பது நித்தியமானது. இதை உடனடியாக அளிக்க முடியாது என்ற போதிலும் அவனது ஆன்மீக முன்னேற்றமானது இடைப்பட்ட காலத்தில் தடைப்பட்டு நின்றுவிடும். இவ்வாறு வைஷ்ணவ அபராதமானது பக்தி தொண்டிற்கு இருக்கும் ஒரு வகை தடையாகும். சில நேரங்களில் முழுமுதற் கடவுளோ அல்லது அவரது பக்தர்களோ ஒருவனது பக்தி தொண்டினை தடை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர். இதற்கு சான்றாக இரண்யகசிபினையும் இரண்யாக்ஷனையும் கூறலாம். அவர்கள் இருவரும் ஜய விஜயன் என்ற பெயர்களில் வைகுண்ட லோகத்தில் வாயில் காப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் பகவானின் விருப்பத்தின் பேரில் அவர்கள் மூன்று பிறவிகளில் பகவானின் பகைவர்கள் ஆனார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று, மகாராஜா பிரியவர்தனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது. பதம் ஐந்துடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.